புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இரக்கத்தின் இருப்பிடம், ஏழை மக்கள் இதயமே வாழ்விடம், மானிட சமுதாயத்து மக்கள் திலகம், மாந்தர்குல மாணிக்கம், தாய்குலம் போற்றும் தலைமகன், பேய்குணம் கொண்ட பகைவருக்கும் நன்மை செய்யும் பண்பினர், அன்பிற்கினியார், அறிவுடையார், என்பும் பிறர்க்கியும் குணமுடையார், பேரறிஞர் அண்ணாவின் பாசமிகு தம்பி, மூதறிஞர் கலைஞரின் உற்ற தோழன், எம்ஜிஆர் என்னும் மந்திரம் மக்கள் மனத்தில் ஒலிக்கும் தினம் தினம், ஏழ்மை நிலையிலும் நெறிபிரளா ஏந்தல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய பகலவன், பாட்டாளி மக்களின் கூட்டாளி, வாடிய முகத்தோடு வருவோர்க்கு தேடிய பொருள் எல்லாம் ஈத்துவக்கும் பெருவள்ளல், ஆனந்த ஜோதியாய், குடும்பத் தலைவனாய், வீர அபிமன்யுவாய், அனைவருக்கும் அன்னமிட்ட கைகளாய், ஆசை முகம் கொண்ட ஆயிரத்தில் ஒருவனாய், இதயக்கனியாய், உரிமை குரல் கொடுத்து ஊருக்கு உழைப்பவராய், உலகம் சுற்றும் வாலிபனாய், எங்கள் வீட்டு பிள்ளையாய், எங்கள் தங்கமாய், ஒளி விளக்காய், கலங்கரை விளக்கமாய், காவல்காரனாய், தனிப்பிறவியாய், தாய் சொல்லை தட்டாதவராய், தொழிலாளியாய், நவரத்தினமாய் வாழ்ந்து நாளை நமதே என்று முழங்கி நினைத்ததை முடிப்பவராய், நீதிக்கு தலை வணங்கி புதிய பூமி கண்ட புதுமைப்பித்தனாய், மதுரை வீரனாய், மன்னாதி மன்னனாய், மாட்டுக்கார வேலனாய், மீனவ நண்பனாய், விவசாயியாய், நடித்து விந்தைகள் பல செய்தவர், ஓடி ஓடி உழைத்து ஊருக்கெல்லாம் கொடுத்து ஆடிப்பாடி நடித்து அன்பை நாளும் விதைத்தவர், மூட பழக்க வழக்கமெல்லாம் நாட்டை விட்டு ஓடிப்போக பாட்டாலும் நடிப்பாலும் பாடுபட்டவர், பகுத்தறிவு வேண்டும் என்பதை பாட்டிலே சொன்னவர், எண்ணற்ற தத்துவ பாடல்கள் மனம் விரும்பும்படி சொன்னவர், நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் சொல்லி தெளிவுபடுத்தியவர், துள்ளித்திரியும் பள்ளி பருவத்திலே கல்வியை தொடர முடியாமல் நாடகத்தில் நடித்து பொருளீட்டி நல்லதை சொல்லி நல்லதை செய்து நயம்பட வாழ்ந்தவர், அன்னை சத்யபாமாவின் அருந்தவ புதல்வர், பொன்னை போல் மேனி பூ போல் மனம் கொண்டவர், திரைப்படத்தில் நடித்து தீரா புகழ் பெற்றும் தீநெறிச்செல்லா செம்மல், திரும்பிய இடமெல்லாம் ரசிகர்கள் கூட்டம், அதனால் தீரா புகழ் பெற்றது ராமாவரம் தோட்டம். அண்ணாவின் மேல் கொண்டிருந்த பற்றின் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி சில ஆண்டுகளிலே தன் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று மக்கள் போற்றும் மாபெரும் தலைவராக விளங்கி அரசியலில் அனைவருக்கும் வழிகாட்டியாய் இருந்து மக்களின் பேராதரவால் முதலமைச்சர் பொறுப்பேற்று பல நன்மைகளை செய்தார். பள்ளிகளில் சத்துணவு வழங்கி பிள்ளைகளின் பசி போக்கினார். தெருப்பெயர்களில் இருந்த சாதி பெயர்களை நீக்கி சாதனை செய்தார். வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, வறுமை ஒழிப்பு, இலவச மின்சாரம், விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, இலவச சீருடை, இலவச பாட புத்தகங்கள் வழங்கி கல்வி முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கு ஆற்றினார். நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றல் இவருடைய தனிச்சிறப்பு. நடிகரும் நாடாள முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் இவரே. எழுத்து, இயக்கம், நடிப்பு என்று திரைத்துறையின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தார். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து உலக தமிழ் மாநாடு நடத்தி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தார். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் விழா எடுத்து சிறப்பித்தார். பெரியார், அண்ணா, காமராஜர் பெயர்களில் மாவட்டம் அமைத்து அவர்கள் மேல் தான் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தினார். பெண்கள் கல்வியில் முன்னேற பெண்களுக்கென அன்னை தெரேசா பெயரில் தனி பல்கலைக்கழகம் அமைத்தார். நாடென்ன செய்தது நமக்கு என்று நினைக்காமல் நாட்டுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை திறம்பட செய்து மக்கள் போற்றும் மாபெரும் தலைவராக திகழ்ந்த நம் தலைவர் 1987 ஆண்டு டிசம்பர் திங்கள் 24 நாள் நம்மை விட்டு மறைந்தார். வங்கக் கடலோரம் கண்ணுறங்கும் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாளான இன்று
அவரை நாமும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துவோம்.